இந்த டேங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சின்ன கவனம் குறைவால் இந்த மாதிரி ஒரு ஓட்டை விழுந்துட்டு, அதே மாதிரி ஒரு சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெட்டு விழுந்த மாதிரி ஒரு கோடு மாதிரி விழுந்திருக்கும். அந்த மாதிரி டேங்கில் ஓட்டை இல்லைனா கோடு அந்த மாதிரி விழுந்துச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுறது இந்த மாதிரி உப்புத்தாள். உப்புத்தாள் எடுத்துவோங்க. உப்புத்தாளை எடுத்து எந்த இடத்துல டேமேஜ் ஆயிருக்கோ அது சுற்றிலும் ஒரு பாலிஷான ஒரு சர்ஃபேஸ் இருக்கும், அந்த பாலிஷான சர்ஃபேஸ் போகிற அளவுக்கு நல்லா தேய்ச்சிக்கோங்க. அடுத்ததாக உள்பகுதியும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. டேங்க்கில் கம்பி வெளிப்புறத்துலேருந்து உள்புறம் நோக்கி குத்தப்பட்டதுனால இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக பிளாஸ்டிக் பிசுறு மாதிரி நீண்டிட்டுருக்கும். அந்த இடத்த நல்லா டேங்கோட அளவுக்கு சமமாக வர்ற அளவுக்கும் நல்லா இந்த மாதிரி ஹார்டான பேப்பர் வச்சு தேய்ச்சிருங்க. இப்போ நம்ம அந்த ஹார்டான உப்புத்தாளை வச்சு இந்த இடத்த ஃபுல்லாக நம்ம சமமாக நம்ம கொண்டுட்டோம். இப்போ எடுத்தால் இந்த மாதிரி சாஃப்டான உப்புத்தாள் எடுத்துவோங்க. எடுத்துகிட்டு இந்த லேயரை சுற்றி இருக்க அந்த வலுவழுப்பு தன்மை போகிற அளவுக்கு நல்லா சுரண்டிடுங்க. இப்போ அடுத்ததாக உங்கள் வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி பழைய பிவிசி பைப் எடுத்துவங்க. இந்த அளவு தான் வேணும்ல, இந்த மாதிரி சின்ன பைப் எங்கேயா வெட்டு துண்டு கண்டிப்பாக எல்லோரும் வீட்டிலேயே இருக்கும், அந்த மாதிரி பைப் எடுத்துவங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹார்டான உப்புத்தாள் எடுத்துவங்க. எடுத்துகிட்டு அதில் நல்லா சுரண்டி இந்த பிவிசி பைப்பில் இருக்க அந்த பிளாஸ்டிக் துகள்கள் நமக்கு தேவைப்படும். அதனால் இந்த மாதிரி நல்லா சுரண்டி அதில் இருக்க துகள்களை தனியாக எடுத்துருங்க. இப்போ நமக்கு தேவையான அளவு பிவிசி பைப்போட துகள்கள் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ அடுத்ததான் இந்த மாதிரி கொஞ்சம் பெட்ரோல் எடுத்துவங்க. பெட்ரோல் எடுத்துகிட்டு தேவையான அளவு உள்ளே ஊற்றிக்கோங்க. இப்போ அடுத்ததான் இந்த மாதிரி தெர்மோகோல் எடுத்துவாங்க. தெர்மோகோலை எடுத்து அது கூட மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ அடுத்ததான் இந்த மாதிரி பிவிசி பைப் எடுத்துவோங்க. பிவிசி பைப் எடுத்துகிட்டு நம்ம தேய்ச்சி விட்டுருக்க அளவு கனெக்ட் பண்ணி கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து ரெண்டு துண்டு வெட்டிக்கோங்க. இந்த பைப் பார்த்தீங்கன்னா வளைவாக இருக்கும். இந்த மாதிரி வளைவு தான் நமக்கு தேவை. எதனால் இந்த மாதிரி வளைவு தேவைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெளிப்புறம் வைக்கும்போது இந்த மாதிரி பொசிஷனில் வச்சோம்னா கரெக்டாக இந்த இடத்துல ஹோல் இது இல்லாமல் கரெக்டாக லாக் ஆகிடும். அது மாதிரி உள்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெளியே நின்றுட்டுருக்கும். அப்படிங்கும்போது இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது உள்புறமும் ஓகே ஆயிரும். இப்போ அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பேஸ்ட் எடுத்துவோங்க. பேஸ்ட் எடுத்துகிட்டு இந்த பைப்பை நம்ம ஃபஸ்ட்டு உள்புறமாக நம்ம மாட்ட போகிறோம். உள்புறத்தில் மாட்ட போகிறதுனால பள்ளமான இருக்க பகுதியில் அந்த பேஸ்ட்டை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. அதே மாதிரி உள்ளேயும் கொஞ்சம் பேஸ்ட்டை தடவிடுங்க. இப்போ அடுத்ததான் இந்த மாதிரி பேஸ்ட் தடவப்பட்ட பிவிசி பைப்பை அது மேலே ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு பக்கத்துலேயே அடை கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு கம்பி இல்லை கம்பு ஏதாவது ஒன்று எடுத்துவோங்க. எடுத்துகிட்டு அதை அது மேலே வச்சு நல்லா அடை கொடுத்துவோங்க. இப்போ அடுத்ததான் வெளிப்பகுதியிலையும் இந்த பேஸ்ட்டை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. இப்போ அடுத்ததான் இந்த டேங்கில் வெளிப்புறம் பள்ளமான பகுதியாக இருக்கிறதுனால இந்த பைப்பில் மேடான பகுதியில் ஃபுல்லாக பேஸ்ட் அப்ளை பண்ணுங்கள். இப்போ அடுத்ததான் இந்த மாதிரி கம்பி எடுத்துவோம். கம்பி இல்லைன்னா மரக்கட்டை ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு இந்த மாதிரி இது மேலே இது கீழே விழாத அளவுக்கு நல்லா அடை கொடுத்துருங்க. இப்போ அடுத்ததான் நம்ம வச்சிருக்கிற பிவிசி பைப்புக்கு சைடில் ஃபுல்லாக மறுபடியும் இந்த பேஸ்ட்டை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் டேங்க் ஃபுல்லாமே தண்ணி இருக்குது. ஆனால் நம்ம ஒட்டின இடத்துல எந்த விதமான லீக்குமே இல்லை. இதில் நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் குறைஞ்சது 24 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரம் வர நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக காய விடணும். இது பார்த்தீங்கன்னா வெயில் நேரத்தில் சீக்கிரமாக காஞ்சிரும், மழை டைமில் கொஞ்சம் லேட்டாக தான் காயும். ஆனால் கண்டிப்பாக ஃபுல்லாக நல்லா சூப்பராக காயிற வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள்.